வனில் வெட் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ரெசிபிஸ் தான் செய்ய போகிறோம். ஒரு மொறு மொறுன்னு ஒரு கிறிஸ்பி சுருள் நாடா. வெரி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சுருள் நாடா செய்கிறதுக்கு ஒன்லி ஃபார் 4 இன்க்ரீடியன்ஸ் தான். இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுருள் நாடா செய்ய ஆரம்பிப்போம். ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ப சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தேவைக்கேற்ப வாட்டர் தெளித்து நல்லா கையாலே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மால் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கீ நடந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி திரட்டிக்கலாம். இந்த சப்பாத்தி மாடல் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாத, தின்னாகவும் இல்லாத, கொஞ்சம் மீடியமான மாதிரி இருக்கட்டும். ஒரு 1 டீஸ்பூன் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு இதில் சென்டரில் வச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 1 டீஸ்பூன் பேஸ்ட்டு போதுமானதாக இருக்கும். நல்லா தரோலி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு சப்பாத்தியால் அதை கவர் பண்ணிவிட்டு நம்ம கையால் இந்த சைட் போர்ஷன்லாம் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெளியில் வந்து அந்த பேஸ்ட்லாம் வராமல் இருக்கும். நம்ம கட் பண்ணி கையால் உருட்டும் போது சம்டைம்ஸ் வந்து அது மொத்தமாகிடும். சின்ன சின்ன பீஸாக நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டு அதை கையால் வச்சு நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதை மறுபடியும் நம்ம இதுமாரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி நம்ம அதை கையால் உருட்டிக்க போகிறோம். அதாவது நைஃப் வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக ரொம்ப தின்னாக, திக்காக இருக்கக்கூடாது, தின்னாக ரொம்ப வெரி வெரி தின், தின்னாக நம்ம உருட்டிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். லைக் திஸ் எவ்வளோ நம்ம தின்னாக ரோல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்பில் கடாயை வச்சு 1/2 லிட்டர் ஆயில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திக்காக உருட்டி வச்சுருந்தோம்னா அவுட் சைட் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் இன்சைடு வந்து உங்களுக்கு வேகாது, ஒரு சதக்க சதக்குன்னு சவு சவுன் மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ், தீபாவளிக்கு மட்டும் கிடையாது, எனி டைம் நீங்கள் செஞ்சு இதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு காஃபியோடு. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இதை வச்சு கொஞ்சம் காஃபி வச்சு நம்ம ஈவினிங்கில் கொஞ்சம் சமாளிச்சிடலாம். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மொறு மொறு சுருள் நாடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 200 கிராமில் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி கூட தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் நான். அதிகமாக செய்கிறதா இருந்தால் மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். தேங்க்யூ.